கேட்கறது, பொண்டாட்டி பச்சை கேட்கறது அப்படிங்கிறது சமூகத்தின் பார்வையில் வந்தால் தவறாக இருக்கணும். ஆனா கடைசி அதே சமூகம் ஒன்று சொல்லுவோம், அவன் முன்னாடி அவ்வளோ சொன்னச்சுங்க இந்த பொறுக்கி பேர் கேட்கவே இல்லை, இது ரெண்டையும் அதே சமூகம் சொல்லு. என்னை விட மூத்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்றா சொல்கிறேன், பொண்டாட்டி பேச்சை கேளுங்க, தப்பே இல்லை. ரைட்டா? கண்டவன் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்கல எந்த குத்தமும் கிடையாது இல்லையா, குறைஞ்சபட்சம் இருக்கதையாவது பத்திரமா பாதுகாத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று, பொண்டாட்டி பேச்சை கேட்காதன்னு சொல்கிற பேச்சை கேட்கவே கேட்காது, ஏன்னா அவன் தெளிவாக பொண்டாட்டி பேச்சை கேட்பான். யாரெல்லாம் பொண்டாட்டி பேச்சை கேட்கவே கேட்காதன்னு சொல்கிறானோ அவன்லாம் அவன் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பான், தன்னால் முடியாததை நண்பனாவது செய்யட்டுமேங்கிற ஒரு ஆசையில் சொல்கிறதா. லைஃப்பில் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரப்போகிறது யார் அப்படிங்கிறது தான் முக்கியம், என்னோடு வரப்போகிறவர்கள் யார் என்பது குறித்து எனக்கு புரிதல் இருக்கணும். அந்த புரிதலோடு தான் நீங்கள் வாழ்க்கையை அணுகணும். ஆணினுடைய அதிகாரத்திற்குள் பெண்ணும் பெண்ணினுடைய அதிகாரத்திற்குள் ஆணும் இருந்தாலே ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கு. நாம் எல்லாம் அதனுடைய அதிகாரத்தின் வழியாக கட்டுப்படுத்த பார்க்குறோம், அதே ஃபார்முலாவை தான் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அதனாலதான் ஆண் எப்பொழுதுமே வீட்டை நீ நிர்வகித்துக்கொள், நாட்டை நான் நிர்வகிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இருக்கான், வந்து அடைகிற கூடாகவே ஆண் தன்னுடைய வீட்டை பார்க்கறான், அந்த ஜெனரேஷன் இஸ் ஓவர். பெண் எப்படி தன்னுடைய, அதனால நீங்க திடீர்னு ஒரு கெஸ்ட்டை கூட்டு வந்தா பெண் கோவப்படுவாங்க, வீடு அலங்கோலமாக கிடக்கிறது, வீட்டுக்குள்ளே வருகிற விருந்தினருக்கு கொடுத்து உபசரிப்பதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை, ஏ அதெல்லாம் பரவாயில்லப்பான்னு அசால்ட்டா போன்ல நீங்க சொல்லுவீங்க, ஒரு பெண் ஒத்துக்க மாட்டான். காரணம், ஒரு வீடு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய வீட்டுடைய ஒழுக்கத்தை இந்த சமூகம் தீர்மானிக்கும் என்று பெண்ணுக்கு தான் புரியும், ஆனங்க மக்கு தான், ஆணுக்கு அது புரியவே புரியாது. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து கூப்பிட்டா தான் கூப்பிட்டது, அது ஆணுக்கு புரியும் பெண்ணுக்கு புரியாது. பல வீடுகளும் ஏன் நீங்கள் கூப்பிட்டு இல்லை போதாதா அப்படிமாங்க பெண், ஆண் சொல்லுவார் வந்திருக்கிறான் என் ஃப்ரெண்டு நீ போய் கூப்பிடு அப்படிமா, ஏன் அது ஆண் உலகம், அதை புரிஞ்சுக்கிறதா பெண்களுக்கு கஷ்டம். எப்படி வீடு அலங்கலமாக கிடக்கிற போது விருந்தினரை கூட்டி வருவதற்கு நீங்கள் வெறுப்பு தெரிவிக்கிறீர்களோ எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்களோ, அதனால வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கூப்பிட்டா தான் கூப்பிட்டது. நான் ஒருவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன், இப்போ நான் முருகானந்தத்தோட வீட்டுக்கு போயிருக்கேன், முருகானந்தத்துடைய மனைவி அவங்க உள்ளே இருந்தாலும் வெளியில் வந்து என்னை வாங்கன்னு சொன்னா தான் என்னை வாங்கன்னு சொன்னதாக அர்த்தம், முருகானந்தம் சொன்னால் வாங்கன்னு சொன்னதாக அர்த்தம் அல்ல. அதனால தான் ஆண்கள் எப்பொழுதுமே உறவுகள் வந்தால் நீ போய் கூப்பிடு அப்படிமா, பெண் கூப்பிட்டா தான் கூப்பிட்டது, ஆம்பளை கூப்பிட்டா கூப்பிட்டது கிடையாது, அது வாமாப்பிள்ள ரேட்டது. இது சமூகத்துடைய இது மனநிலை. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கான போராட்டம் இருக்குல்ல, ரொம்ப இலகுவாக கடந்து போக வேண்டிய விஷயத்துக்கலாம், ஏன் நீங்கள் கூப்பிட்டா போதாதா உங்கள் மாமா தானே அவர் தான் இப்போது வர்றாருல நான் ஏன் வந்து கூப்பிடணும், ஆணுக்கு இதுக்கு காரணமே சொல்ல தெரியாது, ஆணுக்கு இதுக்கு காரணமே சொல்ல தெரியாது, நீ வந்து அழைத்தால் தான் அழைப்பது அப்படின்னு இதுக்கு சொல்லவே தெரியாது. ஆணையும் பெண்ணையும் புரிந்து கொள்வதில் ஒரு பழைய ஃபார்முலா நம்ம இங்கே வச்சுருக்கோம், அப்பாக்களை அம்மாக்கள் புரிந்து கொண்டது போலவே நீங்கள் உங்கள் கணவன்மார்களை புரிந்து கொள்ள பார்க்குறீங்க, உங்கள் அம்மாக்களை உங்கள் அப்பாக்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லைன்னு ஒரு எதேச்சாதிகாரம் வச்சிருந்தாங்கல்ல, அதில் பாதி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்களிடமும் கூட இருக்கிறது. பழைய பாணி ஆண் என்று ஒன்று இருக்கிறான், அவன் வெளியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், பத்திரமா பொண்டாட்டி பேச்சை தனியாக கேட்டுக்குவான், ஆண்கள்ட்ட அந்த புத்திசாலித்தனா பிறந்துச்சு. இதை உண்மையுன்னு நம்பிக்கிட்டு இந்த ஜெனரேஷன் தாம்பளைங்களாம் எங்கள் பேர் ரொம்ப வீரன், எங்கள் அம்மா பேச்சை கேட்கவே மாட்டான்னு நினச்சிக்கிட்டுருக்காங்க. நடுகாலில் வந்து நின்று நம்ம அப்பா நான் என்ன முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலே, நடுகாலில் வந்து நின்று நம்ம அப்பாலாம் நான் என்ன முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அம்மா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னு தான் அர்த்தம், அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் ஆம்பளை. மனிதனிலும் சரி மிருகத்திலும் சரி எப்போதுமே ஒரு பெண்ணுடைய முகம் கோணிய பிறகு ஆணால் முடிவெடுக்கவே முடியாது, ஆண் பலசாலியே கிடையாது, சும்மா அவனுக்கு அப்படி மாதிரி கிங்கு இங்குன்னு ஒரு ஷேப்பை கொடுத்து வச்சிருக்காங்க சமூக பார்வைக்காக. அதுதான் உளவியலே, அதுதான் உளவியலே. நீங்கள் மிக பயங்கரமாக பயந்து போயிருக்கிற ஒரு தருணத்தில் பெண் அசால்ட்டா ஒரு விஸ்வரூபம் எடுப்பா, அதான் பெண். நீங்கள் விழுந்து தடுமாறி இதற்கு மேல் வாழ வழியில்லை என்கிற இடத்துல அசால்ட்டா விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பெண் சொல்லுவான், ஒரே வார்த்தையில் சொல்லுவான். பத்து நாள் இரவு தூங்காமல் இரண்டு சனிக்கிழமை சாயந்திரங்களில் நீங்கள் சந்தித்த நண்பர்களோடு மண்டையேறி மட்டையான போது கிடைக்காத தீர்வு ஒற்றை வார்த்தையில் கிடைக்கும், பெண்ணுக்கு அந்த பவர் இருக்கு. விமன் ஹஸ் தட் பவர்.